ஹே காய்ஸ், அடுத்ததான் நம்ம எபிசோட் 4 பார்க்க போகிறோம். மார்னிங் காட்டுறாங்க நம்ம கியூட்டி அப்படி குஜல் ஆகிட்டு இருக்கான், நான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை நினச்சிட்டே. அப்போது அவனோட பிரதர் டுயன் வந்து கோபமாக வந்துட்டு அவன் மேலே வந்து உட்காந்துக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம கியூட்டி வந்து குஜல் ஆகிட்டு, நீ சொன்ன மாரி தான் பண்ணேன், எனக்கு சிக்னல் கிடச்சோன்னே நீ வந்து கிஸ் பண்ணிடணும்னு சொன்னேன், நானே வந்து கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெக்கப்பட்டுட்டு இருக்கான். லூசு கியூட்டி, நீ சொதப்பி வச்சிருக்க. அப்போது டுயன் வந்து அவனை அடிச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். அதில் வந்து நம்ம கியூட்டி மார்க்கை கிஸ் பண்ண மாதிரி இருக்குது. கியூட்டி ஷாக் ஆகிட்டு, இது எப்படி நடந்துச்சு, நான் எப்படி மார்க்காக மாறினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி இப்படி ஆச்சு, நான் ஃபஸ்ட்டு சரக்கடிச்சேன் அப்படின்னு அன்னைக்கு நடந்ததை அவன் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு அவன் நானு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழும்போது பின்னால் யாரை கூட்டிகிட்டு போகிறோன்னு பார்க்காம மார்க்கோட கையை தான் அவன் பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிருக்கான். எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்காக தான் நான் என்னையே மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு டைலாக் சொன்னது எல்லாமே மார்க்கிட்ட தான். மார்க் தான் கேட்டிருக்கான், என்னாச்சு உனக்கு போதை ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டியோட கண்ணத்தை அவன் தான் தொட வந்திருக்கான். நம்ம கியூட்டிக்கு மார்க் தான் நானாக தெரிஞ்சிருக்கான். இப்போ ஃபீ வந்து சமக்கடுப்பில் உட்காந்துட்டுருக்கான், அவனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு. கியூட்டி என்னதுன்னு பார்க்குறான், இவனும் மார்க்கும் கிஸ் பண்ண மாதிரி ஃபோட்டோ வந்து ஹேஷ்டேக்லாம் போட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணது அப்படின்னு நம்ம கியூட்டி வந்து கோபமாக கத்திகிட்டு இருக்கான். அதான் யூனிவர்சிட்டியில் ஒரு பாயும் ஒரு கேர்ளையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டே இவங்க தான் இந்த வேலையை எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்னு நினச்சிட்டு அவங்க கிஸ் பண்ணுற ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஜாலாக பார்த்துட்ருக்காங்க. அடுத்ததான் அவங்களுக்கு என்ன ஃபோட்டோ கிடச்சிருக்குன்னா, யூட்டி வந்து ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்தான்ல, அப்போ மார்க் வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணான்ல, அந்த ஃபோட்டோ தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த ஃபீயோட கண்ணை பாரு, அவன் கண்ணில் ஃபுல்லாக காதல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டேக் போட்டு மார்க் ஃபீன் போட்டுட்டு அவன் வந்து குஜாலாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கியூட்டியை காட்டுறாங்க, அவன் யூனிவர்சிட்டியில் தான் இருக்கான், அவன் வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் பார்த்துட்டு இருக்கான். நம்ம கியூட்டி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு மார்க் ஹெல்ப் பண்ணான்ல, இதில் ஃபீயோட கண்ணை பாருங்கள், காதல் தெரியுது அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணி விட்டுருக்காங்கல்ல. பார்த்துட்டு நம்ம கியூட்டிக்கு வந்து சமக்கடுப்பாகுது, எனது என் கண்ணில் காதல் தெரியுதா, அதனால் நானே சாக கிடந்தேன் அப்படின்னு நம்ம கியூட்டி வந்து சமக்கடுப்பில் பார்த்துட்டு இருக்கான். அந்த கேர்ளும் பாயும் காட்டுறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த பார்ட்டியில் நடந்தது வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மார்க்கும் கியூட்டியும் அந்த பார்ட்டியில் வச்சு ஏதோ ரொமான்ஸ் பண்ணிவிட்டு டயலாக்லாம் பேசிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்துட்டு குஜல் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம கியூட்டியை காட்டுறாங்க, அவன் திருப்பி திருப்பி நிறைய டைம் வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கான். இதுக்குன்னா அவன் மார்க்கு தெரியாமல் கிஸ் பண்ணிட்டான்ல, அது கியூட்டிக்கு வந்து கோபமாக வருது, அதனால தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம கியூட்டி வந்து கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கான். நம்ம கியூட்டி வந்து ப்ரெஷ் பண்ணி அந்த ஃபுல்லாக டூத் பேஸ்ட்டையே அவன் காலி பண்ணிடுறான். அப்போ நம்ம கியூட்டிக்கு வந்து அந்த பக்கத்து டிபார்ட்மெண்ட் மூஞ்சி தெரியாத பையன்ட்டு ஒருத்தன் பேசுவான்ல, அவன்கிட்ட மெசேஜ் வந்திருக்கு. அவன் என்ன அனுப்பியிருக்கான்னா, பார்ட்டியில் அவனை கிஸ் பண்ணன்னு கேள்விப்பட்டேன், நீ எப்போ அவனுக்கு விழுந்த அப்படின்னு அவன் கேட்குறான். ரெண்டு பேரும் மெசேஜில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஆப்போசிட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம கியூட்டி சொல்கிறான், நான் அவனுக்காகலாம் ஒன்றும் விழலை, நானு தான் கிஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் தெரியாமல் மாற்றி வந்து மார்க்கை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நிஜமாவா, அப்போது அந்த பையனும் உன்னை திருப்பி கிஸ் பண்ணானா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம கியூட்டி சொல்கிறான், இல்லை அவனுக்கெலாம் என்னை பிடிக்காது, அவனுக்கு நானை தான் பிடிக்கும்னு சொல்கிறான். அந்த பையன் கேட்குறான், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம கியூட்டி சொல்கிறான், அண்ணன் இருக்குல்ல, நான் அதை வச்சு நல்லா பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இன்னும் நீ கொஞ்சம் தெளிவாக பார்க்க முயற்சி பண்ணு, அப்போ நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கியூட்டி, என்னது நீ என்ன சொல்கிற, உனக்கு என்ன தெரியும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவன் கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்கு அந்த பையன் வந்து எதுவுமே ரிப்ளை அனுப்பாமல் இருக்கான். கியூட்டி இருக்கிற இடத்துக்கு நான் வந்துடுறான். அப்போ நம்ம கியூட்டி, நீ எவ்வளோ நேரமாக இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் சொல்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நிறைய டைம் ப்ரெஷ் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறான். கியூட்டி எப்படி சொல்லி சமாளிக்கிறான்னு பாருங்களேன், எனக்கு ப்ரெஷ் பண்ண பிடிக்கும், அதனால தான் நான் நிறைய டைம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ டென்டல் ஸ்டூடெண்ட்னு, நீ வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிற, ஓவர் நைட்டில் நடந்ததை வச்சு நீ ஃபேமஸ் ஆகிட்ட அப்படின்னு நான் வந்து சொல்கிறான். நம்ம கியூட்டி வந்து ஷாக் ஆகிட்டு, நீ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத, இது தெரியாமல் நடந்தது, சும்மாவே மார்க்கை கிஸ் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு நம்ம கியூட்டி வந்து ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், சரி சரி, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபீ சொல்கிறான், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ நான் வந்து நம்ம கியூட்டியோட ப்ரெஷ்ஷையே பார்த்துட்டு, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான். அப்போ நம்ம கியூட்டி வந்து அவனை தான் சொல்கிறானோன்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ நான் சொல்கிறான், உன்னோட ப்ரெஷ்ஷில் உள்ள அந்த மீன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கியூட்டி சொல்கிறான், உனக்கு பிடிச்சிருக்கா, அப்போ நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறான். அட லூசு கியூட்டி. நான் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, உன்னோட ப்ரெஷ்ஷெல்லாம் மற்றவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான்.
நம்ம க்யூட்டி வந்து அவன் ப்ரெஷ்ல உள்ள அந்த மீனை எடுத்துட்டு நான்கு அதை க்ளோஸா வந்து மாட்டி விடுறான். அப்போ நான்கு வந்து ஹாப்பியா இருக்கு, அவன் தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நம்ம க்யூட்டிக்கு ரொம்ப ஷையா இருக்கு, அவன் திருப்பியும் ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம க்யூட்டி சொல்றான், நான் கொடுத்த கிஃப்டை வந்து நான் ஏத்துக்கிட்டான், அப்போ நான் என் மேல கோமா இல்லை நான் மார்க்கை கிஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்யூட்டி வந்து குஜலாயிட்டு இருக்கான். இப்போ நம்ம க்யூட்டி வந்து அப்படி குஜலாயிட்டே கத்திட்டு வந்துட்டுருக்கான், நான் அதை சாதிச்சிட்டேன் நான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க மார்க் வந்துடுறான், என்ன பண்ண நீ யார் கூடயாவது சண்டை போட்டியா அப்படின்னு கேட்குறான். நம்ம குஜாலாக வந்துட்டு இருந்த நம்ம க்யூட்டி வந்து மார்க்கை பார்த்தோன்னே ஆஃப் ஆயிடுறான், நீ இதுலலாம் தலையிடாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ மார்க் கேட்குறான், நீ எதுக்கு நான் உன் கூட இருக்கும்போது மட்டும் இப்படி ஆகிற அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம க்யூட்டி வந்து கடுப்பாயிட்டு கிளம்ப போகிறான். ஆனால் மார்க் வந்து அவனை விடாமல் அவன் மறைச்சிட்டே இருக்கான், அவன் போகிற இடத்துலலாம் அவனை போக விடாமல். க்யூட்டி அவன்கிட்ட விளையாடிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அப்போ மார்க் வந்து அவனை போக விடாமல் பிடிச்சி இழுத்துடுறான் க்ளோஸாக. ரெண்டு பேரும் அப்படி பக்கத்தில் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம க்யூட்டியை கேட்குறான், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை வேணுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம மார்க் வந்து ஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்யூட்டியோட வாய் மேலேயே அவனோட விரலை வந்து வைக்கிறான். க்யூட்டியோட லிப்ஸை வந்து அவன் அப்படியே தொடச்சிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது செம ரொமான்டிக்காக இருக்குது. அப்போ மார்க் சொல்லிடுறான், எனக்கு எதுனாலுமே அழுக்காக இருக்கிறத பார்க்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறான். சொதப்பிட்டியடா. அப்போ நம்ம க்யூட்டி வந்து கோவப்பட்டுட்டு ஷர்ட்டை பிடிச்சிட்டு எதுக்கு இப்படி என்ன தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமாக கேட்டுட்டு இருக்கான். அப்போ மார்க் கேட்குறான், உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா உன்னைய, லாஸ்ட் நைட்டு நடந்த மாதிரி உனக்கு என்னை கிஸ் பண்ண தோணுதா அப்படின்னு மார்க் வந்து கேட்குறான். நம்ம க்யூட்டி வந்து கோவப்பட்டுட்டு அப்படி திருட்டு மொழி முழிச்சுட்டு இருக்கான். திடீர்னு ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேர்ள் அண்ட் பாய் எப்பவும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஷேர் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் அப்படி ரொமான்டிக் போஸ்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மார்க் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஷேர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம க்யூட்டி வந்து கோவப்பட்டுட்டு என்ன மார்க் ஃபீ அப்படின்னு கேட்குறான். இந்த கேர்ள்ஸ் சொல்கிறா, வெக்கம்லாம் படாத எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறா. அந்த சீனையே அவள் வந்து தலகியில் மாற்றி அவள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறா. மார்க் இருக்கான்ல, அவன் வந்து அந்த க்யூட்டியோட லிப்ஸை வந்து தொடச்சி விட்டுட்டு அதை மார்க் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இவன் வந்து ஓவராக யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அதான் நடந்திருக்கும்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்துட்டு குஜலாயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கிளுகிளு பாயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம க்யூட்டிக்கு வந்து கோவப்பட்டுட்டு நீங்கள் தானே அப்படி பண்ணது அப்படின்னு அவன் கோவப்பட்டு போக போகிறான். அப்போ மார்க் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம க்யூட்டியை வந்து இழுத்துட்டு இருக்கான் அப்படி ரொமான்டிக்காக. ரெண்டு பேரும் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேரும் இவங்களை பார்த்துட்டு ரொம்ப குஜால் ஆகிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம க்யூட்டி வந்து கடுப்பாயிட்டு ஃபாஸ்ட்டாக அவன் ஓடிடுறான். இவங்க ரெண்டு பேரும் நம்ம க்யூட்டியே ஃபாலோ பண்ணிவிட்டு அவனை எங்கே காணல அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம க்யூட்டி. நம்ம க்யூட்டி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். நமக்கு எடுப்பாக இருக்குது, எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்னையும் மார்க்கையும் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு நான் தான் வேணும். ஆனால் மார்க் எதுக்கு கோவப்படலை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாக யோசிச்சுட்டு இருக்கான். க்யூட்டி எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான்னா குப்பையெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க, அதில் ஒரு பாக்ஸ்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம க்யூட்டிக்கு வந்து பயமாக இருக்குது, என்னையும் சேர்த்து குப்பை தொட்டியில் போட்டுறாதீங்க அப்படின்னு அவன் பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கான் உள்ள. அப்போ அவங்க வேறு கவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம க்யூட்டி வந்து நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க, நான் இதில் இருக்கேன், உங்களுக்கு தெரியாதுல நான் இதில் இருக்கேன்னு அவன் வந்து குஜால் ஆகிட்டு இருக்கான். நம்ம க்யூட்டிக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ இந்த சாட்டர்டே வந்து ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு கேட்குது. அப்போ நம்ம க்யூட்டி வந்து ஷாக் ஆகிட்டு, ஆமாம் இது நானோட வாய்ஸில் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு வாய்ஸ் கேட்குது, ஆமாம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு. அப்போ நம்ம க்யூட்டிக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஆமாம் மார்க்கோட வாய்ஸில் இது, இன்னும் நான் கூடையாக இருக்கான் அப்படின்னு நம்ம க்யூட்டிக்கு வந்து அப்படி கோவமாக இருக்குது. நான் வந்து மார்க்கிட்ட கேட்குறான், நீ படத்துக்கு வரையான்னு கேட்குறான். அப்போ மார்க்கும் ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம க்யூட்டிக்கு வந்து செம பொறாமையாக இருக்குது, ஏன் நான் மார்க்கிட்ட போய் கேட்குறான் படத்துக்கு வரையான்னு. ஆனால் மார்க்கும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டான். ஓ இதெல்லாம் மார்க் உன்னோட வேலை தானே, உடனே நான் கிட்டிக்கு அங்கே கூப்பிட போகிறேன் செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்யூட்டி வந்து நினச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த டுயனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிட்டி கேங் வந்து அங்கே வந்துடுறாங்க. நம்ம க்யூட்டி வந்து அந்த பாக்ஸ்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நீ எங்கடா ஒளிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸே போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம க்யூட்டி வந்து உள்ளே உட்காந்து எல்லா அடியும் வாங்கிட்டு இருக்கான். அடுத்ததான் நம்ம டுயனை காட்டுறாங்க, அவன் எப்படி கேன்டீன்லேருந்து வந்துட்டு இருக்கான். எனக்கு என்ன கண் துடிக்குது, வலது கண் துடிச்சாதான் கெட்டது, இடது துடிச்சா நல்லது தானே அப்படின்னு அவன் வந்து பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம மீன் வந்துடுறான், என்ன நீ தனியாக பேசிகிட்டு இருக்க, என்னதுக்கு தனியாக விட்டுட்டு நீ வந்துட்ட அப்படின்னு கேட்குறான். மீன் சொல்கிறான், நான் இதுக்கு உனக்காக வெயிட் பண்ணணும், எனக்கு பசிக்குது அப்படின்னு அவன் உட்காந்து சாப்பிட்டு போகிறான். மீனும் அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு சாப்பிடாம அதையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ டுயன் கேட்குறான், ஏன் நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மீன் சொல்கிறான், இதில் ரொம்ப எண்ணெயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ டுயன் வந்து மீனுக்கு அக்கறையாக ஒரு ஜூஸ் வந்து கொடுக்குறான், உனக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு. அப்போ மீன் கேட்குறான்,
நீ இது எனக்காகவா வாங்கின அப்படின்னு கேட்குறான். குடுயன் வந்து ஆமான்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ மீன் வந்து குஜலாயிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீ கிளம்புனதுக்கப்புறம் நம்ம சார் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, குரூப்பாக சேர்ந்து தான் அதை செய்யணும்னு சொல்கிறான். அப்போ டுயன் கேட்குறான், அப்போ நம்ம குரூப்பில் யாரெல்லாம் இருக்கோம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மீன் சொல்கிறான், நீயும் நானும் மட்டும்தான், இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம திருப்பியும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு மீன் வந்து சிரிச்சிட்ருக்கான். அப்போ டுயன் வந்து மீனை பார்த்துட்டு அப்படி உறைஞ்சி போயிடுறான். அவன் கண்ணத்துலே அடிச்சுட்டு, நான் இதுக்கு இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராஜெக்ட் பண்ணால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், என்னால் கஷ்டப்பட்டு வேலைலாம் பார்க்க முடியாது, நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்கிறான். அப்போ மீன் சொல்கிறான், ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அதில் 50 பேர்கிட்ட டெங்குவை பற்றி நம்ம விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டுயன் வந்து ஷாக் ஆகிட்டு, என்னது 50 பேரா, ஒன்றும் ஈஸி கிடையாது, அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் போக முடியாது, நீ எதுக்கு என்கிட்ட கேட்காம சொன்ன அப்படின்னு அவன் வந்து திட்டுறான். அப்போ மீன் வந்து, நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு பாவமாக மூஞ்சியை வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கான். டுயன் வந்து மீனை பார்த்துட்டு அப்படி உருகிடுறான், நீ இப்படி பண்ணுறது எனக்கு இதையெல்லாம் பலவீனமாக ஆக்குதுன்னு சொல்கிறான். அப்போது மீன் ஹாப்பி ஆகிட்டு, நீ என் மேலே கோவப்படலைல்ல, சார் சொன்னாங்க ஒரு 5th இயர் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிளாஸில் தான் படிச்சுட்ருக்கானா, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இவ்வளோ ஈஸியான சப்ஜெக்டில் வந்து இவன் ஃபெயில் ஆகிட்டு அரியர் வச்சுட்டு படிச்சுட்ருக்கான் அப்படின்னு மீன் சொல்கிறான். அப்போ டுயன் வந்து திருட்டு முழி முழிச்சுட்டு, ஆமாம் அது நான் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவன்கிட்ட எப்படி சமாளிக்கிறான், சிரிச்சிட்டே, கண்டிப்பாக அந்த பையன் ஒரு முட்டாளாக தான் இருப்பான், அவனோட அம்மா அப்பா அவன் நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிச்சிட்ருக்கான். மீன் திடீர்னு கேட்டுடுறான், ஆமாம் நீ எந்த டிபார்ட்மெண்ட், நீங்கள்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ டுயன் வந்து திருட்டு முழி முழிச்சிட்டு, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டே கேர்ள்ஸ் வந்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்துட்டே இவன் சைட் அடிச்சிட்ருக்கான். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, நான் வந்து டென்டிஸ்ட்டுக்கு நான் படிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டான். மீன் கேட்குறான், நீ டென்டல் ஸ்டூடெண்ட்டா, அம்மா உன்னோட ஃபுல் பேர் என்னது எனக்கு தெரியாது, சார் உன்னோட ஃபுல் பேரை எழுத சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ டுயன் சொல்லுனா, இல்லை பரவாயில்ல, நானே அப்புறம் எழுதி கொடுத்துக்கிறேன், நீ டயர்டாக இருப்பில்ல, எனக்கு மட்டும் அந்த உண்மை தெரிஞ்சுதுன்னா அவன் என்னை கிண்டல் பண்ணுறதை நிப்பாட்டவே மாட்டான் அப்படின்னு டுயன் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த டுயனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கிட்டி கேங்லேருந்து வந்துடுறாங்க. அவனோட ஃப்ரெண்டு வந்து அவனை மரியாதையாக சொல்லி கூப்பிடுறாங்க. கேட்குறான், உன்னை எதுக்கு அவங்க அப்படி கூப்பிடுறாங்க, அப்போ நீ அவங்களெல்லாம் விட பெரியவனா அப்படின்னு கேட்குறான். அப்போது டுயன் வந்து என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியாமல், அவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கண்ணு கண்ணை காட்டி அவன் வந்து சிரிக்க சொல்லிவிட்டு அவனும் சிரிச்சிட்ருக்கான். அவன்கிட்ட கேட்டுடுறான், அம்மா உன் கண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுடுறான். அப்போ டுயன் வந்து அவனை திட்டிகிட்டு இருக்கான், என் கூட சேர்ந்து சிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டுயனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உன்னோட பிரதர் ஃபீயை வந்து யாரோ போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு. டுயன் வந்து, யார் என் தம்பி அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அடுத்ததான் நம்ம கியூட்டியை சுற்றி டுயனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. யார் ஒன்று அப்படி பண்ணாங்க சொல்லு, அவனோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம கியூட்டிக்கு வந்து மூக்கிலலாம் பிளட் வந்திருக்கு. அவன் சொல்கிறான், நீங்கள் 4 பேர் தான் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. 4 பசங்களும் ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. நம்ம கியூட்டி சொல்கிறான், நான் அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருந்தேன், நீங்கள் அந்த பாக்ஸை தான் உதச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ டுயன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ டுயன் கேட்குறான், இப்போவும் நான் அவங்க கதையெல்லாம் முடிக்கணுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜீன்ஸ் பயந்துட்டு, வேணாம் நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் கியூட்டிகிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு அந்த பாக்ஸில் ஒழிச்சிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கியூட்டி சொல்கிறான், ஏன்னா என்ன சில பேர் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்துட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு பயந்துட்டு தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், என்னையும் மார்க்கையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு அது வேணாம், எனக்கு நான் கூட வச்சு பேசுறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கியூட்டி வந்து சொல்கிறான். அவங்க கேட்குறாங்க, நீயும் மார்க்கும் லவ் பண்ணல, நீ ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கியூட்டி சொல்கிறான், நான் மட்டும் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, மார்க்கும் சேர்ந்து சொல்லணும், ஆனால் மார்க் வந்து இந்த விஷயத்தை கண்டுக்காமல் அப்படியே இருக்கான் அப்படின்னு கியூட்டி வந்து சொல்கிறான். இன்னொருத்தையும் சொல்கிறான், ஒரு வேளை மார்க்குக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம கியூட்டி வந்து, இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது, எனக்கு அவன் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறான். ஜேம்ஸ் சொல்கிறான், ஒரு வேளை இப்படியாக கூட இருக்கலாம், மார்க் உன்னை பழி வாங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான், உன்னை நான் கூட சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏற்கனவே ஒருத்தன் கூட கமிட் ஆகிட்டேன்னா நான் உன் பக்கத்துலேயே வரமாட்டாங்கிறதுக்காக கூட அவன் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கெஸ் பண்ணுறான். எப்படி நான் அறிவாளியாக யோசிக்கிறேன்ல அப்படின்னு கேட்குறான். கியூட்டி சொல்கிறான், அவன் அப்படி பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா அவன் கூட நான் பக்கத்தில் போக முடியாதுல அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் ஜேம்ஸே பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜேம்ஸ் வந்து, ஆமாம்ல சாரி சாரி அப்படின்னு சொல்லிடுறான். கியூட்டி சொல்கிறான், ஆனால் நான் வந்து மார்க்கை வந்து படத்துக்கு கூப்பிட்டுருக்கான், அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிறான். அப்போ டுயன் சொல்கிறான், நான் கூட எப்படியாவது தனியாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு அவன்கிட்ட நீ உன்னோட லவ்வை சொல்லிடு, ஏன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு டுயன் வந்து சிரிச்சிட்ருக்கான். அப்போ நம்ம கியூட்டி வந்து முழிச்சிட்ருக்கான், எனது திருப்பியும் பிளானா அப்படின்னு. அப்போ டுயன் சொல்கிறான், இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான்.